நூற்றாண்டினுடைய புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்கள் கூட 12ஆம் நூற்றாண்டிலே இப்படி ஒரு சமூக சீர்திருத்தவாதியா புரட்சியாளனா என்று பார்த்து வியந்து இருக்கிறார் பசவையா. அவர் வைத்த ஆன்மீகம் என்பது மனித சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது, ஆண் பெண் பேரம் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது, மந்திரங்களை ஓதி தாய்மொழியை அழிக்கிற வழியிலே ஈடுபடக்கூடாது, அகமணமறியை அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும், சாதி மறுப்பு திருமணங்கள் நடத்தப்பட வேண்டும். இவையெல்லாம் பசுவையா வைத்த ஆன்மீகத்திற்கு அடிப்படை காரணம் என்னவாக இருந்தது என்றால், சங் பரிவார அமைப்புகள் முன்வைக்கிற மனு தர்மத்தினுடைய அடிப்படை, இங்கே தொட்டாலை தீட்டு பார்த்தாலை தீட்டு என்று மனித சமூகத்தில் சரிபாதிக்கு மேலான மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, இந்த பாதிப்பு எல்லாம் கண்டு கொதித்து எழுந்த பல சமய தலைவர்கள் இங்கே இருந்திருக்கிறார்கள். அதேபோல் நம்முடைய வைகுண்டர் நாயருக்கும் நம்பூதிரியை பார்ப்பதென்றால் 36 தூரத்திலிருந்து நாயர் நம்பூதிரியை பார்க்க வேண்டும். நாயரை புலையரோ பஞ்சமுறோ பார்க்க வேண்டியதென்றால் 16 அடியிலிருந்து பார்க்க வேண்டும். எல்லாம் ஒழித்து மாற வேண்டும், இந்த பாகுபாடுகள் எல்லாம் மாற வேண்டும் என்று ஆன்மீகத்தின் வழியே பேசிய பல தலைவர்கள் இருக்கிறார்கள். நாராயணகுரு இருக்கிறாரே, அவருடைய சொந்த ஊரில் கூட அவருக்கு பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. புலையர் சமூக பெண்கள் மாறாப்பு போடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதெல்லாம் எதிர்த்து கடவுளின் பெயரால் ஆன்மீகத்தின் பெயரால் இங்கே இயக்கம் கட்டிய பல தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது அவர்களுடைய அடிப்படை என்னவாக இருந்தது என்றால், பார்ப்பனர்கள் தொடர்ச்சியாக சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மனித சமூகத்தை பிளவுபடுத்தி பார்ப்பனர்கள் மட்டுமே மேலே இருக்கிற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதையெல்லாம் எதிர்த்து போராடியவர்கள். இன்னும் நன்றாக சொல்வதென்றால், ராமானுஜர் அவர் சமூகத்திலே பிறந்தவர், 8 வயதில் எனக்கு மட்டுமே ஏன் பூணூல் போடுகிறீர்கள் என்று, பூணூல் போட மாட்டேன் என்று மறுத்தவர், சிதை பழக்கத்தை அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும் என்று கடைசி வரை போராடியவர், இப்படி பல சமூக சீர்திருத்த தலைவர்கள் எல்லாம் சமய தலைவர்கள் எல்லாம் ஆன்மீகத்தை பார்த்த பார்வை என்பது வேறு, சங் பரிவார் அமைப்புகள் முன்வைக்கிற சங் பரிவார் அமைப்புகளுடைய ஏஜெண்டுகளாக இருக்கிற கமலஹாசனும் ரஜினிகாந்தும் எச் ராஜா போன்றவர்களும் முருகன் போன்றவர்களும் முன்வைக்க ஆன்மீகம் என்பது வேறாக இருக்கிறது. வாடிய பயிரை கண்டபோது வாடிய ஆன்மீகம் நம்முடைய ஆன்மீகம், ஆனால் கோயிலில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கொண்டு வந்து திருவிழை வைப்பேன், திருவிழை வைப்பதோடு மட்டுமில்லாமல் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதியிலே ஊர்வலத்தை நடத்துவேன், நடத்துகிற பொழுது பள்ளிவாசலே பண்டிகை வீசுவேன் என்பது சங் பரிவார அமைப்புகளுடைய ஆன்மீகமாக இருக்கிறது. நாம் எதிர்க்க வேண்டிய ஆன்மீகம் இன்றைக்கு நேரடியாக வந்தார்கள், பல தோழர்கள் பேசினார்கள், இங்கே பாஜக நேரடியாக வருகிறது, அவர்களால் கால் ஊன்ற முடியவில்லை, ஆனாலும் கூட மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். அவர்கள் அவ்வளவு நல்லவர்கள் அல்ல. பார்ப்பனர்களுக்கு இயல்பாகவே ஒரு குணம் இருக்கிறது. எந்த நாடு சோறு போடுகிறதோ, எந்த மக்கள் அவர்களுக்கு வருமானத்தை கொடுக்கிறார்களோ, எந்த அரசு அவர்களுக்காக நலனை பாதுகாக்கிறதோ, அவர்களுக்கு எப்பொழுதுமே துரோகம் செய்வார்கள். தமிழ்நாட்டிலே பார்ப்பனர்கள் உச்சத்தில் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலே சம்பாதிக்கிறார்கள், தமிழ்நாட்டிலே வாழ்கிறார்கள், ஆனால் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு துரோகம் மட்டுமே செய்கிறார்கள். இது பார்ப்பனர்களுடைய குணம். 1948 தஞ்சாவூரிலே ஒரு பார்ப்பனர் மாநாடு போடுகிறார். அந்த மாநாட்டிலே பார்ப்பனர்கள் போடுகிற தீர்மானம், புல்லேந்து மரபிலே வந்தனால் தேவைப்பட்டால் ஆயுதங்களை தூக்க வேண்டும் என்று 1948 தஞ்சாவூரிலே பார்ப்பன சங்க மாநாட்டிலே போடுகிறார். அப்படியே நேரடியாக வாருங்கள், 60 ஆண்டுகள் கழித்து திருவனந்தபுரத்தில் நீதிபதிகளுடைய மாநாடு நடக்கிறது. அதிலே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியும் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியும் கலந்து கொள்கிறார்கள். பிராமணர்கள் இருபிறப்பாளர்கள். 48 சொல்லுகிற செய்தி புள்ளேந்து மரபடை வந்தனா தேவைப்பட்டால் ஆயுதங்களை எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார் நீதிபதி. பேசுகிறார், நாம் எல்லாம் இருபிறப்பாளர்கள், இங்கும் நாம் உயர்ந்தவர்கள், மேலேயும் உயர்ந்தவர்கள், எனவே பிராமணனுக்கு கீழே அனைவரும் என்று மாநாட்டிலே பணியில் இருக்கிற ஒரு நீதிபதி பேசுகிறார். அங்கே ஆயுதம் ஏந்த வேண்டும் 48 தீர்மானம். ஜீயர் பேசுறாரு, நானும் கெடுக்கட்டுமா அருவாள, நானும் சோடா வீட்டால் வீசட்டுமா கேட்கிறாரே ஜீயர். ஆக 48 இருந்தாலும் சரி, 12 நூற்றாண்டா இருந்தாலும் சரி,
பதினைந்து நூற்றாண்டாக இருந்தாலும் சரி அவருடைய நலன் என்பது யாரை வைத்து பேசினால் அந்த நேரத்தில் ஈடுபடுமோ அவர்களை வைத்து பேசுவது. அப்படி பேசி முடித்த பின்பு அவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு அந்த நலனை முன்னிறுத்துகிற பார்ப்பன நலனை முன்னிறுத்துகிற ஆர்எஸ்எஸ் சங்பரிவார அமைப்புகள் அங்கீகரிக்கிற நபரை முன்னிறுத்துவார்கள். எனக்கு நெருக்கமான ஒரு நண்பர் ஆர்எஸ்எஸ்ல இருந்தார். சமீபத்தில் அவர் இடத்துல பேசினேன். பேசுகிற பொழுது என்னையா அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவரை தலைவர் சமூகத்தை சார்ந்த ஒரு கட்சியை ஒரு தலைவரா போட்டிருக்கீங்க என்று கேட்கிற பொழுது நாங்கள் ஒருபுறம் தலித் மக்களை வைத்து கவர்ச்சியில் ஓட்டை வாங்குவோம், இன்னொரு புறம் குஷ்புவை போன்ற இஸ்லாமிய மக்களை முன்னிலைப்படுத்தி வாக்குகள் வாங்குவோம். இதையெல்லாம் நாங்கள் வளர்ற வரைக்கும் வளர்ந்த பின்பு ஆர்எஸ்எஸ் யாரை சொல்லுகிறதோ அவர்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாறுவார் என்று சொன்னார். ஆக அவர்களுடைய நோக்கம் என்பது திட்டம் என்பது ஆர்எஸ்எஸ் சங்பரிவார அமைப்புகள் முன்வைத்திருக்கிற அந்த மனு தர்மத்தினுடைய கோட்பாட்டின் அடிப்படையில அமையிருக்கிற ஒரு அரசை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும். அதற்காக எந்த தியாகங்களும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். யாரை வேண்டும் என்றாலும் அவர்களுடைய முகவர்களாக மாற்றுகிற பணி தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. அதிர்ச்சியான பல தகவல்கள் இராணுவத்திலே ஆர்எஸ்எஸ், காவல் நிலையங்களிலே ஆர்எஸ்எஸ், அரசு அதிகாரிகளிலே ஆர்எஸ்எஸ் வெளிப்படையாக பேசுகிறான். உத்தரப்பிரதேசத்திலே ஆர்எஸ்எஸ் ஒரு பள்ளிக்கூடம் திறக்கிறது, எதற்காக இந்த பள்ளிக்கூடத்தை திறக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது நம்முடைய காமராஜர் நம்முடைய கலைஞர்களாக பேசியது நூற்றாண்டு காலமாக எங்களுடைய மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது, எனவே வாழ்க்கை வந்து நாங்கள் அகதிகளைப் போல சொந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என்னுடைய மாணவன் படிக்க வேண்டும், என்னுடைய சகோதரி அரசு வேலைக்கு போக வேண்டும், இவைதான் சமூக நீதியினுடைய அடிப்படை என்று நாம் பள்ளிக்கூடங்கள் திறக்கிற பொழுது சொன்னோம். ஆனா உத்தரப்பிரதேசத்திலே ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த அந்த பாசிச மதவெறி இயக்கம் பள்ளிக்கூடத்தை தொடங்கிய போது அந்த ஆர்எஸ்எஸ் மதவெறி இயக்கம் சொன்ன செய்தி, நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய படிக்கிற மாணவர்களை இந்திய ராணுவத்திற்கு அனுப்புவோம் என்று சொன்னார். ஆனால் நம்முடைய நண்பர் அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தாரே, பிரியாம்பில் சொல்லப்படுகிறதே மதசார்பின்மை கோட்பாடு எவ்வளவு பெரிய மோசடி, ஐயக்கியத்தனம். மதசார்பின்மையாக ஒரு நாடாக இருந்தால் தீபாவளிக்கு விடுமுறை கொடுக்கலாமா, கிருஷ்ண ஜெயந்திக்கு விடுமுறை கொடுக்க முடியுமா, மிலாடி நபிக்கு விடுமுறை கொடுக்கலாமா? எனவே அரசியலமைப்பு சட்ட முகப்பறையில் இருக்கிற காரணத்தினால என்னவோ இன்றைக்கு வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு சரத்தாக கூட பார்ப்பதற்கு இங்கு இருக்கிறவர்கள் அடியோடு மறுக்கிறார்கள். இந்த சூழலில் தான் ஒருபுறம் மையம் மிக தெளிவாக அண்ணன் சொன்னார், மையம் என்பது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். ஒன்று இடது அல்லது வலது ஏதோ ஒரு புறம் நான் நாடாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை தவிர்த்து மையம் என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கிற பார்ப்பன தந்திரவாதி கமலஹாசன் ஒரு புறம், இன்னொரு புறம் கோமாளியாக நாம் பார்த்தாலும் கூட கிராமங்கள் தோறும் குழந்தைகள் மனதில நச்சுவதை போல விதைத்திருக்கிற ரஜினிகாந்த் ஒரு புறம் ஏதோ இன்றைக்கு வருவதல்ல. நான் சொன்னார்களே, நான் சிறு பையனாக இருக்கிற பொழுது இயேசு சபையில சொல்வதை போல சகோதரனே சகோதரியே அவருடைய வருகை மிக சமீபத்தில் இருக்கிறது, இதோ வந்து விடுவார் என்று சொல்வார்கள் இயேசுவை பற்றி சொல்லுகிற பொழுது. அதே போன்று எனக்கு 6 வயது 10 வயதில் இருக்கிற பொழுது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என்று சொன்னது ஏறக்குறைய இந்த டிசம்பர் 31 அநேகமாக நிறைவடையும் என்று நினைக்கிறேன். அந்த சூழலில் ரஜினிகாந்த் முன்வைத்திருக்கிற முடக்கம் என்பது ஆன்மீகம். ஆன்மீகம் என்றாலே அது பார்ப்பன வருணாசிரம கோட்பாடு. அவர்கள் சொல்லுகிற யோகாவா இருந்தாலும் சரி, ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அமைதியாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, யாருடைய அமைதி என்றால் பார்ப்பனர்களுடைய அமைதி. அன்பு யாருடைய அன்பு என்றால் பார்ப்பனர்களுடைய நலனுக்காக செலுத்தப்படுகிற அன்பு. யாருக்கான நாடாக இதை மாற வேண்டும் என்றால் பார்ப்பனர்களுடைய நலனுக்கான நாடாக அரசாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் ரஞ்சித் அவரை படம் வைத்து காளி கபாலி போன்ற படங்கள் எல்லாம் எடுக்கிற பொழுது கூட வியந்து போயிருக்கிறோம். ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இயக்குனர் சுயமரியாதையோடு அம்பேத்கரை பேசுகிற ஒரு நபருக்கு வாய்ப்பு ரஜினிகாந்த் கொடுத்து விட்டார் என்று சிறிது காலம் கழித்து தான் தெரிந்தது. சேரிகளிலே ரஜினிகாந்த் முழுமையாக போய் சென்றடைய வேண்டும் என்றால் ரஞ்சித்தை வைத்து படம் எடுக்க வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறார் ஆர்எஸ்எஸ் காரன். அதற்கு துணை போகிற நிலைகள் எல்லாம் இங்கு இருக்கிறது. ஆக ரஜினி முன்வைக்கிற ஆன்மீகம் என்பது ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் பலமுறை தமிழ் சமூகத்தில் வைத்து தோத்து போன ஒரு கருத்தாக இருக்கிறது. அந்த கருத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நேரடியாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ரஜினி என்கிற மனிதர் இந்த நாட்டுக்கு சொல்லுகிறார் எல்லாத்தையும் மாற்றுவார். சொல்லுகிற என்ன சமூக நீதி கோட்பாடை மாற்ற வேண்டும் என்றால் மாற்றுவார். இன்னைக்கு நிலை என்னவாக இருக்கிறது, ஏறக்குறைய 65,000 மேலான மாணவர்கள் தலித் மாணவர்களுக்கு மத்திய அரசாங்கம் கல்வி உதவித்தொகை மறுக்கப்பட்ட நிலையில்
ஐஐடியில் ஒரு அறிவிப்பு ஒரு கமிட்டியினுடைய பரிந்துரை வந்திருக்கிறது. பட்டியல் சமூகத்திற்கும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் இனிமேல் ஐஐடி ஐஐஎம் போன்ற இடங்களில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் இல்லை என்று சொல்கிறார். ஐஐடியில் ஒவ்வொரு இந்திய சமூகத்தை சார்ந்தவனும் 50,000 ரூபாய் காம்பண்டபிள் டாக்ஸா கட்டுறான். 50,000 ரூபாய் ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும். ஏற்கனவே ஒரு மாணவரை உருவாக்குறதுக்கு 50 லட்சத்திற்கு மேலாக செலவு செய்யறான். அத்தனை செலவுகளும் எடுத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு போய் என்ஆர்ஐ உட்காந்து மோடி நமஸ்தேன்னு அங்க கூட்டம் நடத்துறான். அந்த பாப்பார பயிர்கள் எல்லாம் படிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ஐஐடி ஐஐஎம் போன்ற கல்வி நிலையங்களில் வேலை வாய்ப்புகள் இல்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் நடத்துற மின்சார வாரியத்தில் கூட வடிவந்தையர்களை கொண்டு வந்து புகுத்துற போக்கு, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களிலுமே திட்டமிட்டு புகுத்துகிற வடமாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களை கொண்டு வந்து திட்டமிட்டு புகுத்தி இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வேலையில்லாத இளைஞர்களுடைய வாய்ப்பை தட்டி பறிக்கிற செயல் அனைத்தும் நமக்கு நேரெதிராக தொடர்ச்சியாக சங் பரிவார அமைப்புகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆக இந்த நிலையில் நாம் செய்ய வேண்டியது சமூக நீதியை காப்பாற்றப்பட வேண்டுமென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைய வேண்டும். நாட்டில் சமத்துவம் மாற வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும். நான் தமிழ்நாட்டு தேர்தலை மட்டுமே சொல்லவில்லை. இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கான மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீடு பிரச்சனை வருகிற பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார், 27% இடஒதுக்கீடு எனக்கு போதும், அதற்காக உயர்நீதிமன்றம் அன்புமணி ராமதாஸ் போகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது மாநில பட்டியலிருந்து கொடுக்கிற இடம் 69% இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்கள். அந்த வழக்கிலே தீர்ப்பும் நமக்கு சாதகமாக கிடைக்கிறது. எப்பொழுது ஏறக்குறைய 37 மாநிலங்கள் பிரிந்த மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு அத்தனையிலும் 90% பிற்படுத்தப்பட்ட முதலமைச்சர்கள் அத்தனை பேரும் இருந்தும் கூட இடஒதுக்கீடு என்பது 27% நிறைவேற்றப்பட்ட 89 விபி சிங் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த மண்டல் கமிஷன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இடஒதுக்கீடு 30 ஆண்டுகள் கழிந்த நிலையிலும் கூட 12.5% பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. 60-70 ஆண்டுகள் கடந்த நிலையில் பட்டியல் சமூக மக்களுக்கு 8.5% தான் இன்றைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு முழுமையாக போயிருக்கிறது. பல பேர் இன்னைக்கு மீசையை முறுக்கிட்டு தெரியுமான ஆண்ட சாதின்னு ஐஐடிஎம்ல போய் இடங்கு தரணா பார்ப்போம், ராக்கெட் விடும் பையனை வச்சு அது ஆண்டு சாதி தலைவரை படம் போடு முடியுமா? எல்லாத்தையும் மாத்திரை மாத்து ஜிஎஸ்டியை மாற்ற முடியுமா? உன்னால இடஒதுக்கீடு 100% கொடுப்பதற்கான சட்டத்தை உன்னால் கொண்டு வர முடியுமா? தினமும் செத்துக் கொண்டிருக்கிறான விவசாயி நிர்வாண போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறான டெல்லியில 30 நாளா விவசாயிகளுடைய போராட்டத்தை உன்னால் மாற்ற முடியுமா? ஆக எல்லாத்தையும் மாற்றுவோம் என்பது எதை காட்டுகிறது என்றால் பார்ப்பனர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாத்தையும் மாற்றுவோம். அவர் சொல்ற எல்லாத்தையும் மதுவாதான், வேற எதையும் அவரால் மாற்ற முடியாது. ஆக ரஜினிகாந்த் என்கிற ஒரு நடிகர் நாம் அவ்வளவு எளிதில் தட்டிவிட்டு போகிற நபர் அல்ல. நிச்சயமாக தமிழகத்தில் அரசியல் தளத்தில் திட்டமிட்டே சங் பரிவார் அமைப்புகளும் ஊடகங்களும் சேர்ந்து உருவாக்கப்படுகிற தயாரிக்கப்படுகிற ஒரு நபராக ஜனவரி 1க்கு மேல் இருப்பார். என்னுடைய ஆபத்தை நாங்கள் கூட பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் மரியாதைக்குரிய தோழர் சுப்புவி அவர்கள் அன்றைக்கு பேசுகிற பொழுது 1ஆம் தேதிக்கு மேல் ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போசர் பூஸ்டர் போல செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதற்கு எதிரான கருத்துக்களை நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுதுதான் அதனுடைய முழுமையான தேவையை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என ஒரு வெற்றிடம் என்கிற ஒரு மாயை உருவாக்கி இருக்கிறான். இந்த இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பீவியா திராவிடம் என்று பெயர் கேட்டா பிடிக்காதாமா? ஏண்டா பிடிக்காத திராவிடம்னா? இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது யாரு? திராவிட கருத்தில முன்வைத்தவர். உனக்கு அரசாங்க பதவி வேலை கிடைச்சது எப்படி? சமூக நீதி கோட்பாட்டுல. இன்றைக்கு உன்னுடைய பேரை இங்கிலீஷ் நேஷனல் பப்ளிக் பள்ளிக்கூடத்துல படித்துக் கொண்டிருக்கிற வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய் பணம் கட்டுறிய அந்த பொருளாதாரத்துக்கு காரணமா இருக்கிற வேலை வாய்ப்பை ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு பெற்று தந்தது திராவிடம் சமூக நீதி. திராவிடம் எனக்கு பிடிக்காதுங்க. திராவிடம் சொன்னாலே இளைஞர்களுக்கு பிடிக்காது. அதனால பேர்ல எதுக்கு திராவிடம் வேண்டாம்? பல இளைஞர்கள் இன்னைக்கு அதை பேச ஆரம்பிச்சிருக்கிறான். அதாவது பெரியாரை பற்றி பேசுவதற்கு முன்பாக பயந்து கொண்டிருந்த பார்ப்பனர்கள் எல்லாம் முதல்ல நம்மால் சீமா பேசுறான். பெரியாரை இழிவுபடுத்துவதுன்ற பேரில் பெரியாரை பற்றி அவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை
சீமான் பேச ஆரம்பித்ததனுடைய பலன் பாப்பானுக்கு குளிர்விட்டு போச்சு. பெரியாருடைய வெற்றி என்பதே கடவுள் இல்லை என்று சொல்கிற பெரியாரனுடைய சிலையை உடைப்பேன் என்று எச்சிராஜா பேசுகிற பொழுது தினமும் கோயிலுக்கு போகிற பக்தன் ஏண்டா நாய் அப்படி பேசுனு கேட்டான். அதான் பெரியாருடைய வெற்றியாக இருந்தது. அந்த நிலை பார்த்துதான் பாப்பா பயந்து போய் கிடந்தான். சீமான் பேச ஆரம்பிச்சு பெரியாரை பல்வேறு விதமான கிரிட்டிசைஸ் செய்து ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு சமூக நீதியை குழி தோண்டி புடைக்கிற பாஜக போன்ற கும்பல்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில சி டீம் பி டி டீமாக இ டீமாக இன்னும் சட்டு வரைக்கும் தொடரவன். ஒவ்வொரு சாதியை பார்த்து தனியாக பேசுவது, அந்த சாதிக்குரிய பிரச்சனைகளை முன்வைப்பது, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் கடந்த திராவிட ஆட்சி தான், கடந்த காலம் திராவிட ஆட்சி தான் என்கிற கருத்துகளை அந்த ஜாதிகளுடைய தலைவர் மத்தியில் போய் பேசுவது, இவைதான் பாஜக இன்றைக்கு சமூக ரீதியாக மக்களை பிரிக்கிற ஒரு தந்திரமாக வைத்திருக்கிறான். கவுண்டர் சமூகத்தில் ஓபிசி கூட்டமைப்பு ஒன்று உருவாக்குறோம். உருவாக்குற பொழுது சரி நீ ஓபிசி கூட்டமைப்பு எம்பிசி எஸ்சி எஸ்டி பிசி எல்லாம் சேர்த்துறியா, இல்ல இல்ல ஆகாது நான் பிசி கூட்டமைப்பு மட்டும் உருவாக்குறேன்னு உருவாக்குறார். இல்லையா, இடஒதுக்கீடு என்பது எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டது தானே, இதுல பிசிக்கும் எம்பிசிக்கும் மட்டுமா பிரச்சனை? இல்ல இல்ல, எங்களுக்கு கொடுத்த அந்த 50% இடஒதுக்கீடுல 20% எம்பிசிக்கு கருணாநிதி எப்படி எடுத்து கொடுக்கலாம்? ஆக எங்களுக்கு வர வேண்டிய 20% கருணாநிதி மத்த ஜாதிக்காரனு கொடுத்துட்டாரு, அதனால கருணாநிதி வேண்டாம் சொல்லுகிறது. அப்படியே ஒவ்வொரு குறிப்பிட்ட சாதி, இங்கே அருந்ததீர் சமூகத்தில் பிறந்த முருகனை கூட தலைவராக போட்டதற்கான அடிப்படை காரணம் அருந்ததீர் மக்கள் மத்தியில் பாஜகவை அடி நல்ல வேலு காலூன்ற வைக்கணும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிற, அதற்காக ஒரு ப்ராஜெக்டை கூட தயார் செய்திருக்கிறார்கள். பல தலைவர்களை திட்டமிட்டே உருவாக்குறான். அதுல ஒரு தலைவர் ராஜேந்திர பாலாஜி படத்தை போட்டு அச்சடிக்கிறாரு, ஒரு தலைவர் காந்திய படத்தை போட்டு அச்சடிக்கிறார், ஒருத்தர் பாரத மாதா படத்தை போட்டு அச்சடிக்கிறார். இப்படி பல தலைவர்களை திட்டமிட்டே சங் பரிவார இயக்கங்கள் உருவாக்குகிறது. இப்ப இது போன்ற சதி செயல்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அருந்ததியர் இடஒதுக்கீடு உள்ளிட்ட அனைத்து சமூக மக்களுக்கும் இடஒதுக்கீடு பிரச்சனையை முன்வைத்து பேசிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். 72 2020 வரை சமூக நீதிக்கான திட்டங்கள் யாருடைய ஆட்சியில் அதிகமாக நிறைவேறியது என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை தவிர வேற எந்த ஆட்சியிலும் கிடையாது. கடைசியா 2006 நினைக்கிறேன் பஞ்சமி நிலங்களை மீட்பதற்கு ஒரு ஆணையம் கொண்டு வந்தாங்க. 2 ஏக்கர் விவசாய நிலங்களை தருகிறோம் என்று கலைஞர் அவர்கள் உத்தரவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சமி நிலங்களை எல்லாம் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் 2 ஏக்கர் நிலம் தரணும்னு சொன்னார். அதற்காக ஒரு ஆணையம் நிறைவேற்றப்பட்டது. அந்த ஆணையம் பதவி முடிந்தவுடன் அடுத்த 10 ஆண்டுகளில் இன்றைக்கு வரைக்கும் கிடைப்பல் போடப்பட்டிருக்கிறது. பட்டியல் சமூக மக்களுடைய வாழ்க்கை பொருளாதார மாற்றம் என்பது நிலம் சார்ந்த ஒன்று, பொருளாதாரம் சார்ந்த ஒன்று. அந்த பொருளாதாரத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது நிலம். அந்த நிலம் சார்ந்த அந்த ஆணையத்தை அடியோடு குடிதோண்டு புதைத்தார்கள். ஏறக்குறைய 50,000 மேற்பட்ட பேக்லாக் வேகன்சி என்று சொல்லக்கூடிய பின்னடைவு காலிப்பணி இடங்கள் இன்றைக்கு வரைக்கும் பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளிலே நிரம்பப்படாமல் இருக்கிறது. இப்படி அனைத்தும் இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான முழுமையான அரசியலை செய்கிற சங் பரிவார அமைப்புகள் ஆக்டோபஸ் கரங்களை விரித்து ஏறக்குறைய 200 இயக்கங்களை தமிழகத்தில் உருவாக்கும். அந்த இயக்கங்களை வெற்றி கொள்ள வேண்டும் நாம். அப்பொழுதுதான் சமூக நீதியை உயர்த்தி பிடிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையிலே நாம் அமர வைக்க முடியும். அதற்கு இந்த பண்பாட்டு கூட்டு இயக்கத்தின் சார்பாக முன்வைக்கிற வேலை திட்டங்கள், சமூக ஊடகங்களில் தன்னுடைய கருத்துக்களை பரப்புவது, பார்க்கிற மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேவையை குறிப்பிடுவது, அனைத்து மக்கள் மத்தியிலும் திராவிட அரசியல் செய்த சாதனைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பது, இது போன்ற அனைத்து பணிகளையும் தொடர்ச்சியாக நாம் செய்தால்தான் நம்முடைய மக்கள், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சங் பரிவார அமைப்புகள் விரிக்கிற வலையில் விடாமல் பாதுகாக்க முடியும். ஒரு சமூக நீதி அரசு அமைவதற்கு நாம் அரசியல் ஏன் ஆன்மீகம் என்கிற கூட்டமைப்பினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்று கூறி அந்த பணியை நான் சார்ந்திருக்கிற திராவிட தமிழர் கட்சி தொடர்ந்து முன்னணியில் இருந்து முன்னெடுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள்,
பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.